அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி தோசை, மதுரை ஸ்டைல் கறி தோசை. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆலன்ற ஆப்ஷன் வரும், அதை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் 4 கரண்டி ஊற்றிக்கிறோம். பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 1, 3 பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் கீமா பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மூடி போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறோம். நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம கீமா பண்ணி வச்சுருக்க கறியும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கடையில் கொத்தி கேட்டால் கொத்தி கொடுப்பாங்க. போன்லெஸ் மட்டன் வாங்கி அது கொத்தி கொடுங்கன்னா கொத்தி கொடுப்பாங்க. அப்படி கொத்தி கொடுக்கலன்னா மிக்சியில் போட்டு வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மிலே வச்சு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு போட்டிருக்க இஞ்சி பூண்டும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் இருக்கும். முட்டை 2 உடச்சி ஊற்றி உப்பு போட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம நார்மல் தோசை மாவு தான், நல்லா திக்காக ஊற்றிக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். நம்ம பண்ணி வச்சுருக்க கறி கிரேவி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கிறது 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எதுக்காகனா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கும் போது அந்த கிரேவி தோசைக்கல்ல ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த முட்டை. திருப்பி போட்டு நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.